Hi friends, welcome back to my channel. In this channel, we have a soft and instant taste. We have a little bit of a 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 taste. We அதுக்கு பாத்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் வந்து ஒரு 18 பிஸ்கட் எடுத்துடுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 1/4 கப் பால், காச்சி ஆற வச்ச பால், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ நம்ம வந்து பிஸ்கட் எல்லாத்தையுமே உடைச்சி மிக்ஸி ஜார்ல போட்டுடுங்க. வேற எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுடுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பால் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துடுங்க. இன்னை பாத்தீங்கன்னா நான் வந்து கிண்ணில தான் இது வந்து பண்ண போறேன். இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதல வந்து நெய் அல்லது பட்டர் அல்லது எண்ணெய் ஏதாவது ஒன்னு தடவிடுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சு எடுத்த பிஸ்கட்டை வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 1/4 அளவுக்கு ஊத்துனாலே போதும், ரொம்ப ஊத்தவேண்டாம். இப்போ பாத்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கு வந்து பாதாமும் நான் பிஸ்தாவும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு முந்திரி கிஸ்மிஸ் எது வேணாலும் இதல போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. ப்ரீ ஹீட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துறங்க. இப்போ நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மிக்சரை வந்து இதல வந்து எடுத்து எல்லாம் வச்சிரலாம். இது அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேம் வேக வச்சு எடுத்துறங்க. எனக்கு நீ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 30 நிமிஷம் வந்து வேகறதுக்கு ஆச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சி லைட்டா வந்து குத்தி பாருங்க. இந்த மாதிரி ஒட்டாம வந்துச்சனாலே வெந்துட்டு இது இப்ப நல்லா ஆறனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா ஆறிட்டு இப்ப ஒரு ప్లేట్ல நான் வந்து எடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா கேக் வந்து நல்லா வந்து சாஃப்ட்டா நமக்கு வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேக் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். நம்ம வந்து ஈஸியா ரெடியும் பண்ணிரலாம். நீங்களும் கண்டிப்பா வந்து வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.